இந்த ஷோரூம் வந்து ரொம்ப மோசமான ஷோரூமாக இருக்குது. வண்டிக்கு வாரண்டி பீரியட் இருக்குது, ஓகே 100% வந்து பார்த்தீங்கன்னா காலி. அது இல்லைன்னு அடம் பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இல்லைன்னு அடம் பிடிக்கிறாங்க. இந்த பெரிய இஷ்யூ ஆக்குவன்னு சொன்ன உடனே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீனி விலாக்ஸ். மான்சூன் ரைட் டு மகாராஷ்டிராவில் டே 4 இன்னைக்கு. அண்ட் ரைடு ஸ்டார்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 12:25 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாள் அப்படி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து அரியாத ஃபோட்டோ வேறு பார்த்தோமா போயிட்டு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, காலெல்லாம் செம்மையாக அழிச்சிச்சு நைட்டு. அதனால் நல்லா தூங்கிட்டு எழுந்து சாப்பிட்டுட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பிளான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்வென்ச்சர் 3 மோனோ ஷாக் உடஞ்சிருச்சு, முந்தானத்தையே உடஞ்சிருச்சு, ஃபுல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு. அதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ணிவிட்டு மும்பைக்குள்ளே போக போகிறோம். அதுதான் இன்றைக்கோட பிளான். நாசிக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போய் சேஞ்ச் பண்ண போகிறோம். நாசிக்கு இன்னும் ஒரு 27 கிலோமீட்டர் இருக்குது, ஸ்பீடாக என்னால் போகவே முடியாது. ஏன்னா பின்னாடி சஸ்பென்ஷன் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நேற்று நாங்கள் போய் சேஞ்ச் பண்ணலாம் தான் பார்த்தோம். தெரியும் இங்கேருந்து நாசிக் போயிட்டு நாசிக்லேருந்து திருப்பியும் டிம்பருக்கு வரணும். ஓகே, நம்ம அரியார ஃபோர்ட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாசிக் வழியாக மும்பை போகல அப்போ மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டோம். அதனால தான் நேற்று வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அட்டின் போனோம். நேற்று விளாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ஒரு 40 மெயின்டைன் பண்ணிட்டு போனோம். இன்றைக்கும் அதேமாரி 40 மெயின்டைன் பண்ணிட்டு தான் ஷோரூமுக்கு போக போகிறோம். பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரைடு வர சொல்ல இது வண்டி ஓடையிறது, கேஜெட்ஸ் தொலைகிறது, இதெல்லாம் சகஜம்தான். நம்ம எதுவுமே எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கூடாது, அடுத்தடுத்த டெஸ்டினேஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும். நேரத்தில் அரியர் ஃபோர்ட் நீங்கள் வர மாதிரி இருந்தால் பேக்கெல்லாம் நல்லா டைட்டாக மூடி எடுத்துகிட்டு வாங்க. குரங்கு தொல்லை இருக்குது, அதுவும் மழை காலத்தில் தான் குரங்கு தொல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, வெயில் காலத்திலலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. மேலே நாங்கள் போனோம் பீக்குக்கு, அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குலாம் சுற்றி நின்றுச்சு. அது இல்லாமல் பிளாக் வேறு பண்ணுது, நாங்கள் குரங்குக்கு பயந்தே வந்து சுற்றின்னு வர வந்தோம். அதனால் நீங்கள் குரங்கு தொல்லை இருக்குது, அதுவும் அது இந்த டேஞ்சரான இடத்துல படிக்கட்டுலாம் இறங்க சொல்ல குரங்கு வந்து லாக் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோதான், எதுவுமே யோசிக்க முடியாது. ரொம்ப டேஞ்சரான ஏரியா. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க, ஏன்னா நேற்று நாங்கள் போக சொல்ல நிறைய பேர் சரக்குலாம் போட்டு வந்தாங்க, நாங்களே பயந்துட்டோம் என்னடா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. லோக்கல் பிள்ளைங்க அவங்களாம். டிம்பேஸ்வரில் வந்து ஒரு சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக, நாங்களும் நேற்றெல்லாம் போகலான்னு ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நாங்கள் ஹரியார ஃபோர்ட்லேருந்து வந்ததே ரொம்ப ரொம்ப லேட்டு. சரி, நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ பார்த்தோம் ஹரியார ஃபோர்ட்டு, நம்ம தலைவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், 1 மணி நேரம் ப்ரோ ஒரே மணத்தில் ஏறி இறங்கலாம் ப்ரோன்னு சொன்னார். நானும் அதை நம்பி போனோம். ஒரு மணி நேரத்தில் ஏறிலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போத்தா தான் தெரியுது 2 ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மணி நேரத்தில் ஏற முடியாது, கரெக்டாக நீங்கள் வரீங்கன்னா ஒரு நாள் ஆகிடுங்க. ஐஸ் காலங்கத்தெல்லாம் கிளம்பி போங்க. ஆமாம், இன்னொரு விஷயம், நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் ஏன்னா கூட்டம் வர அதிகமாக வந்துச்சு. சரி, வீடியோலாம் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டம் கொஞ்சம் கலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வந்தோம். நல்லா வெறிக்க வெறிக்க மலைகளெல்லாம் அழகாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது ப்ரோ மலைகள்லாம். ஆமாம், அது க்ரீனாக அழகாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்கும், இங்கே லைட் க்ரீன் இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துன்னு வந்தோம், ஃபன்னாக போச்சு. ஆமாம், அடுத்தடுத்து நிறைய ஸ்பாட்டுக்கெலாம் போக போகிறோம், அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கேங்காக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நம்ம வைப்பில் இருக்க உணவு 2-3 பேர் வந்திருந்தாங்கன்னா வச்சுங்க, இன்னும் வைப் பண்ணியிருக்கலாம், ஃபன்னாக இருக்கும். எப்போ நம்ம ட்ரிப்பு லாங் ரைட்லாம் போக சொல்ல நம்ம வைப்பில் இருக்கிறவங்களே கூப்பிட்டு போனோம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, அவனும் வண்டி எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்களாம் கூப்பிட்டு வச்சுங்க, நம்ம வேறு வைப்பில் இருப்போம், அவங்களும் வேறு வைப்பில் இருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், நம்ம ஆக்சுவலாக வந்து நார்மலாக கேமரா இல்லாமல் வர ரைடு வேறு மாரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் மாட்ட தேவையில்ல, ஷார்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி, இப்போயே நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஷார்ட் செக் பண்ணிட்டேன், ஓகேங்களா. சைடில் அம்த்தி அம்த்தி இப்போ வைட்டில் இருந்துச்சு, இப்போ சூப்பர் டவர் வச்சுருக்கேன், அதனால் உங்களுக்கு வியூ ஃபுல்லாக கவர் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணணும். கூட வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க, நான் ப்ரோ அடிக்கடி வண்டி நிப்பாட்டுறேன் அப்படின்னு. அதனால் நம்ம வைப்பிலே இந்த யூடியூப்பு அதெல்லாம் நமக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுமாரி தான் சில பேர், அவங்க பேர்லாம் அவங்களும் கூப்பிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இந்த ரகு பையன் தான் வரேன்னு சொன்னான், லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். சரி, 3 தான் வரதான் பிளான், ஃபஸ்ட்டு 4 வர மாதிரி பிளானு, அப்புறம் 2 கட் ஆகிடுச்சு. சரி, மான்சூன் மகாராஷ்டிரா வேறு லெவலில் இருக்கும், இன்னும் ஒரு மாதத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். அதனால் இந்த கேப் விட்டா அடுத்த வருஷம் தான் நம்மளால் வர முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 கிளம்பி வந்துட்டோம். வெல்கம் டு நாசிக் சிட்டி. ஸ்ட்ரைட்டாக போனால் நாசிக் சிட்டி, ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் மும்பை, ஆனால் மும்பை ஸ்ட்ரைட்டாக தான் போட்டிருக்கு. சரி, பார்த்துக்கலாம், போலீஸ் அங்கே நிற்கிறாங்க, நம்மளை பிடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. பிடிப்பாங்களா? பிடிப்பாங்களா? நம்மளை கண்டுக்கவே இல்லை அவர்.
இன்னும் 8.9 kilometers இருக்கு. பஸ்ஸு கார் தான் முடிகிறாங்கன்னு நினைக்கிறேன் போலீஸு. ஆமாம், நம்ம பக்கம் கெட்டப்பில் போகிறாங்க, நம்மளே முடிக்க போகிறாங்க. ஐயோ, ரோட்லேயே துப்புறம் போகிறாங்க. ஆ, இந்த நார்த் இந்தியாவிலே இதுதான் பெரிய பிரச்சனை. ரோடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்டுறானுங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆனால் காசு மிச்சம்யா. ரோடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு விட்றானுங்க. மழை பெய்யும் நினைக்கிறேன்ல இன்னைக்கு, ரொம்ப புழுக்கமாக இருக்குது இன்னைக்கு. அதுதான் அந்த ஊம வெயில் சொல்லுவாங்களே, அது மழை வரும், கண்டிப்பாக வரும் மழை. இன்னும் 8.6 kilometers இருக்குது. அப்படியே பொறுமையாக 40 கூட டச் பண்ணலாம் வண்டி. 30-35 அந்த ரேஞ்சிலே வந்து ஓட்டின்னு வந்திருக்கோம். பெட்ரோல் இன்னும் 230 kilometers ரேஞ்ச் காட்டுது. பெட்ரோலும் இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு அடித்தா கரெக்டாக இருக்கும். ரோடே சரியில்லை, மகாராஷ்டிராவில் எந்த ரோடுமே சரியில்லை, சொல்கிற அளவுக்கு ரோடே கிடையாது. நான் இப்போ வரைக்கும் பார்த்ததில்ல. கேடிஎம் நாசிக் கிட்டோயா சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல, மேபி அந்த ஓரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷோரூம் பிளாக் போயிட்டு கேட்க போயிருக்காரு. பைக் சர்வீஸ் யா என்ட்ரி பண்ணும் போல. கேட் பாஸ் வாங்கியாச்சு, இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். எங்கே கேடிஎம்க்கான அறிகுறியே இல்லை, கேடிஎம்க்கான அறிகுறியே இல்லையே. உள்ளே போகணுமா, வாட்டர் வாஷ் நினைக்கிறேன். ஓகே, உள்ளே போகலாம். கேடிஎம் பஜாஜ் பைக் தான் எக்கச்சக்கமாக நிற்குது. உள்ளே இருக்குதுல, இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். கேடிஎம் இதோ, கேடிஎம் சந்துக்குள்ளே எத்தனை வச்சுருக்காங்கப்பா. பைசா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏற்றியாச்சு, எல்லாமே ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நம்ம பைக் வந்து வாரண்டி பீரியடில் தான் இருக்குது. ஆனால் என்னென்னா சஸ்பென்ஷனில் வந்து ஆயில் லீக் ஆகிறது அவங்க கண்ணில் பார்த்தா தான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகுது நான் பார்த்தேன். சரியான மழை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ட்ரெயின் கீழே போயிடுச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுனா இருக்கான்னு கேட்குறாங்க. ஃபோட்டோஸ் வீடியோஸ் எங்கே நம்ம மழையில் எடுக்கிறது? அவர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவர் வந்து ஃப்ரேமே பண்ண முடியாத மாரி வந்து பார்த்திங்கன்னா கலைச்சி விட்டுட்ருக்காரு. நாங்கள் வந்து கேடிஎம் ஆஃபீஸ்களில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டுருக்கோம். அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேசணும், பேசிட்டு தான் வந்து டிசைட் பண்ணோம். வண்டிக்கு வாரண்டி பண்ணிட்டு இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கழிச்சு விட்றாங்க, நம்மளை சைலண்ட் பார்க்குறாங்க. பார்க்கலாம் சை வாங்குகிறோமா இல்லை நம்ம அவங்கள செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. காய்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் வந்து ரொம்ப மோசமான ஷோரூமாக இருக்குது. வண்டிக்கு வாரண்டி பீரியட் இருக்குது, ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆன எவிடென்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன் இதுமாரி, நான் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க மான்சூனுக்கு, அதுவும் நடுவில் ஃபுல்லாக மழை, ஆயில் லீக் ஆகுது, நான் கண்ணால் பார்த்தேன், ஆயில் லீக் ஆச்சு நான் சொல்கிறேன். அவங்க நம்ப மாட்டுறாங்க, ஃபோட்டோ எவிடென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே, ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லீக் ஆகலை அவங்க கான்செப்ட் பிரகாரம். அம்பி வந்து யாருனா உக்காஞ்சா இவ்வளோ குறையுது வண்டி. சீனியர் டெக்னீஷியன் என்ன சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்குறோம், சரி ஓகே ஆயில் உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அப்போ வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் நல்லா தானே இருக்கணும், ஏன் கீழே இறங்குதுன்னு கேட்டால் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்ல மாட்டுறாரு, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டுறாரு. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளை ஸ்கேம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுறாங்க. நான் என்ன சொன்னேன்னா இதுமாரி நீங்கள் இப்போ மாற்றி கொடுக்கலனா நான் வந்து டைரெக்டாக கேடிஎம்க்கு எஸ்குலேட் பண்ணுவேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டிஸ்கஷன் போட்டுட்ருக்காங்க, கண்டிப்பாக 100% வந்து பார்த்திங்கன்னா காலி, அது சஸ்பென்ஷன் காலி, அது நல்லா தெரியும். வண்டி ஹைட்டே வந்து கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா? செம்ம ஹைட்டு கம்மியாயிடுச்சு, அது ஃபீல் ஆகுது. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா இல்லை இல்லைன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது போயிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனால் இல்லைன்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் போயிடுச்சு தான் அடம் பிடிச்சி நின்றுட்டுருக்கேன், பார்க்கலாம் அவங்களா நானா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன சொன்னேன்னா பே பண்ணி நான் மாட்டிடுறேன், பட் இந்த சஸ்பென்ஷன் எனக்கு கொடுத்துருங்க, நான் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக பூனேயில் இருக்க இன்ஜினியர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவேன், இதை பெரிய இஷ்யூ ஆக்குவேன்னு சொன்ன உடனே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப மோசமாக இருக்குப்பா இந்த சர்வீஸ் சென்டர், உள்ளே பிளாக் உக்காந்துட்டு இருக்காரு. கைஸ்
ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷனை மாத்திட்டோம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டியில மாத்தி இருக்கோம். நான் நினைச்சிட்டேன் தெரியல உனக்கு நம்மளை பத்தி. ஆமா, உன்ன விஷயம்னா எனக்கும் இந்த தெரியாது, பிளாக்குக்கும் இந்த தெரியாது. இல்ல வச்சு செஞ்சிட்டோம் அவனுங்க ஸ்டார்டிங்ல, என்ன எங்களை வச்சு செஞ்சானுங்க. நாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீக்வன்ஸா சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஷோரூம் போனோம் இல்ல தல, அப்படியே பேசிட்டு வரலாம், ஜாலியா தானே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோரூமுக்கு போனோம், ஷோரூமுக்கு போயிட்டு இதுமாரி ஷாக் அப்சர்வர் உடஞ்சிச்சிங்க, கொஞ்சம் மாத்தி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல தான் வந்து கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். சரி ஓகே, நீங்க லஞ்ச் டைம்ல வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக ஒரு 1:30 பக்கம் போனோம். ஒரு 2:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு வந்துட்டோம். 2:30 வந்தவுடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளோட வண்டி டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணாங்க, வாரண்டியில் இருக்கா, வண்டி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓகே வாரண்டியில் தான் இருக்குது, மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு நடந்தது. நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வாரண்டியில் தான் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிலன்ட்டாக இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 2-3 மெக்கானிக் வந்தார். அதில் ஒரு மெக்கானிக் தான் ஆயிலேட்டு, அவர் பண்ண டிஸ்ட்டு தான் காரணமே. வந்து செக் பண்ணிவிட்டு ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகலை, சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது, ட்ராவல்லாம் செம்மையாக இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து தப்பாக சொல்கிற மாதிரி எங்களை போர்ட்ரேட் பண்ணார். நாங்கள் என்ன சொன்னோன்னா இதுமாரி எது புரியல, இரு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், மொத்தத்தை சீக்வன்ஸை சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா. அவர் என்ன சொன்னார், இதுமாரி வந்து போகவே இல்லைன்னு அடம் பிடிச்சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, இந்தியிலே சொல்கிறாரு இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போர்ட்ரேட் எங்களை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி வேறு எத்தனை போய் காட்டுறாரு, க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியுது, உட்கார வச்சு காட்டுறாரு, க்ளீனாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி கீழே இறங்குது, நம்ம வண்டி அந்த வண்டி பார்த்தீங்கன்னா இறங்கலை, க்ளியராக டிஃப்ரென்ஸ் தெரியுது. பிளாக்கை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தா எல்லாம் பக்காக தெரியுது. பட் ஆனால் அவங்க சைட்லேருந்து இல்லை போகல, ஆயில் லீக் வந்து தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், இதுமாரி கர்நாடகா தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு, ஏன்னா ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அது இல்லாமல் சரியான மழை, செம்ம மழை, அந்த டைமில் கண்டிப்பாக அடிச்சுட்டு தான் போயிருக்கோம் அப்படின்ட்டு நாங்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு தெரியுது சஸ்பென்ஷன் உடஞ்சிட்ருக்கு, க்ளீனாக ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டம் வரைக்கும் வந்து நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருந்தோம். நம்ம இந்த சோஷியல் மீடியா நாங்கள் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக அவங்க கீழே பேசிட்டு ஜாலியாக இருந்தோம். ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா தூர் வர ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணீங்களா, செகண்ட் சர்வீஸ் பண்ணீங்களா, தேர்ட் சர்வீஸ் பண்ணீங்களா, லாஸ்ட் சர்வீஸ் எப்போ பண்ணியிருக்கீங்க, எல்லா ரெக்கார்டும் நம்ம குத்துட்டோம். இங்கே எங்கே அதாவது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக தான் நானும் பிளாக்கும் உட்காந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணியிருந்தோம். சரி டைம் எடுத்துக்கிட்டோம், சரி பார்க்கட்டும் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக விட்டுருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டுங்க, ஆயில் லீக்கான எவிடன்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆல்ரெடி மழை வருது எங்கள் நான் அப்போ ரைட் பண்ணியிருந்தோம், நாங்கள் நைட்டில் வர ரைட் பண்ணியிருந்தோம், எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரெயின் ஆன மாதிரி இல்லை, பட் ஆனால் அந்த ஆயிலோட பிசர்லாம் ஒட்டின மாதிரி இருக்குது, நாங்கள் காட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ உங்கள் சைடில் போகிறோம் பாருங்கள், அந்த ஆயில் பிசர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காட்டினோம் ஓகேங்களா. அதுவும் அவங்க அக்செப்ட் பண்ணல, இல்லை 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 மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், காஞ்சிபுரம் கேடிஎம் கால் பண்ணேன். கால் பண்ணி மாரி சொன்னேன், ப்ரோ இதெல்லாம் சொல்கிறாங்க கிளைம் பண்ணலான்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் எவிடன்ஸ் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஎஸ்எம்கில் பேசிட்டு லைனுக்கு வாங்க ப்ரோன்னு சொன்னேன். அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லேயே ஏஎஸ்எம்கில் பேசி இங்கே இருக்க இங்கே நாசிக் இருக்க ஏஎஸ்எம்ல எதோ பேசியிருப்பார் போல். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பிடி கொடுக்கல போல் எங்கள் நாசிக்கில் இந்த ஏஎஸ்எம். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எனக்கு காஞ்சிபுரத்துலேருந்து, ப்ரோ இதுமாரி அவங்க ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் பாருங்க ப்ரோ என்னன்னு கொஞ்சம் பாருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளனா எதுனா பண்ணிக்கலாம் ப்ரோ, அது இஷ்யூ தான், இஷ்யூலலாம் சொல்ல முடியாது, வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம் தான், நம்ம ஷோரூம் தான், இன்னத்துக்கு நீங்கள் பேசவே தேவையில்ல, பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம் ப்ரோ வாரண்ட்டி. ஆனால் நாசிக்னால அதர் ஸ்டேட்டு மகாராஷ்டிரா அதெல்லாம் அவங்க ஏஎஸ்எம் வந்து பார்த்தீங்கன்னா பிடி கொடுக்காமல் பேசுகிறாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒன்றும் ஏறிச்சு. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இஷ்யூ. அவர் வீடியோ எடுத்து வேறு யாருக்கும் அனுப்ப சொன்னாங்க ஏஎஸ்எம்க்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீடியோலாம் போடுறோம் பாருங்களேன் இருந்தால், அவர் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிலோமீட்டர் காட்டுறாரு, சேஸ் நம்பர் காட்டுறாரு, சஸ்பெண்ட் சுற்றி எடுக்கிறாரு, ஆயில் லீக் ஆகலை இப்போது, ஏன்னா ஆயில் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு, சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு ஃபுல்லாக மழையினால்.
ஓகேங்களா. சஸ்பென்ஷன் ட்ராவல் வீடியோ எடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். ரைட்டாக அமுத்தி பார்த்தா வந்து அந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் வரும் பாருங்க. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். அது உங்களுக்கு சைடில் போகிற பாருங்க. வண்டி ஃபுல்லாக உக்காஞ்சிருது, ஆனால் நாங்கள் சொல்கிற மாரி வீடியோ எடுக்கவே மாட்டுறாரு. எங்களுக்கு ஒரு கட்டத்தில் டென்ஷன் ஆயிடுச்சு. உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடி உக்காஞ்சிருந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னோம் நாங்கள் இதுமாரி வந்து ட்ராவலர் வீடியோ எடுங்க, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறீங்க, இதுமாரி லீக் ஆயிடுச்சுன்னு எவிடன்ஸ் இல்லை சொல்கிறீங்க, ட்ராவலர்ந்து எடுங்க. கேடிஎம் ஷோரூம் காஞ்சிபுரத்தில் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் ட்ராவலர்ந்து வீடியோ எடுக்க சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆயில் லீக் இல்லைனா ட்ராவலர் எடுத்து சொல்லுங்கள், ட்ராவல் பண்ண சொல்லி அந்த சஸ்பென்ஷன் அந்த அப் அண்ட் டவுன்லேயே தெரிஞ்சிடும் சஸ்பென்ஷன் போயிருக்கா இல்லையா, வாரண்டியில் தான் இருக்குது சஸ்பென்ஷன், அதனால் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் அந்த ட்ராவலர் கான்செப்டே அவங்க எடுக்கவே மாட்டாங்க. அந்த 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 வீடியோ ஃபுட்டேஜே அவங்க எடுக்க மாட்டாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்களே வீடியோ எடுத்தோம், நாங்களே வீடியோ எடுத்து அங்கே அந்த லேடிக்கில் கொடுத்தோம். பாருங்கள் வீடியோ எப்படி எடுத்துருக்கோம் பாருங்கள், உக்காஞ்சா பாருங்கள் எப்படி கீழே இறங்குது, பிளியனாக உக்காஞ்சா பாருங்கள் மொத்தம் கீழே இறங்குது கரெக்டாக சொன்னோம். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி ஆர்கியூமெண்ட் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும்னு சொல்லிட்டோம். லாஸ்ட்டில் என்ன சொன்னோம், ஓகே நாங்கள் காசு கொடுத்துட்றோம், என்னத்தில் காசு கொடுத்துட்றோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் சஸ்பென்ஷன் மாற்றிடுங்க, மாற்றிட்டு அந்த பழைய ரொம்ப பொறுமையா இருந்து என்ன பண்ண பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், காசு கொடுக்குறோம் ஓகேங்களா, காசு கொடுத்துரும் நீங்க சஸ்பென்ஷன் மாத்திட்டீங்க, அந்த பழைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்களா அது எங்களுக்கு கொடுத்துருங்க. நான் ஊருக்கு போனோடனே டைரெக்டா வந்து பூனேக்கு அனுப்புவேன், உங்க ஹெட் குவார்டர்ஸுக்கு அனுப்புவேன், உங்க ஹெட் குவார்டர்ஸ் அட்ரஸ் அமைச்சு இன்ஜினியர்ஸ்க்குள்ள செக் பண்ண சொல்லுவேன். அப்ப யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். இன்னொரு விஷயம்னா அதுல ஒரு மெக்கானிக் சீஃப் மெக்கானிக் ஒருத்தர் சுத்தின்னு இருக்காரு, அவருக்குள்ள போயிட்டு பிளாக் கேட்கறாரு. சரி ஓகே ஆயில் இல்லை எல்லாம் ஓகேன்னு சொல்கிறீங்க, உங்கள் தரப்புல இருந்து என்ன தான் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா சஸ்பென்ஷனு, ஒரே வார்த்தை தான். நீ நல்ல டெக்னீஷியன் தானே, ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லு. ஆ ஆமாம் நீ நல்லா இருக்கா இல்லையா அதை தான் கேட்டோம். நீங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லையா, ஃபோர்க் ஆயில் உடையலன்னு சொல்கிறீங்க, ஆயில் வரலன்னு சொல்கிறீங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கன்னா வாயை தர மாட்டுறாரு. எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. திருப்பி திருப்பி நாங்கள் அதை தான் கேட்குறோம், நல்லா இருக்கா இல்லையா, குட் ஆர் பேட், குட் ஆர் பேட், குட் ஆர் பேட், வாயே தரக்க மாட்டுறோம். அதுக்கப்புறம் போய் நாங்கள் இதுமாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் காசு கொடுத்துறோம், எவ்வளோ சொல்லுங்கள் நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் சஸ்பென்ஷனை கொடுங்க, நாங்கள் டைரெக்டாக கேடிஎம் அனுப்புவோம், கேடிஎம் இன்ஜினியர்ஸ் செக் பண்ணி எங்களுக்கு பதில் சொல்லணும் ஓகேங்களா, அவங்க தான் சொல்லணும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் போச்சா இல்லையா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து லைட்டாக பயந்துட்டாங்க, பயந்துட்டாங்க தான் தலை அப்புறம் சில்லே 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 சில்லுன்னு வேலை செஞ்சாங்க டக்கு டக்குன்னு யாருக்கும். ஆமா ஒரு அஞ்சு ஆறு பேர் வந்துட்டாங்க, அஞ்சு ஆறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுறதுனாவோ கும்பல கும்பலாக சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படி பண்றது. ஆமா ஆமா கரெக்டு. அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி 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 டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜர் பெரிய மேனேஜராக யாருன்னு கரெக்டாக தெரியல, அவர் வந்து சொல்லிட்டாரு மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே போய் மாற்றிட்டாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க தல, லாஸ்ட் வரைக்கும் முட்டு குத்தாங்க, இல்லவே இல்லை நல்லா அந்த. ஆமாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது இல்லை தலை, நம்மனா கேட்குறோம் தப்பாக கட்ட அவங்களால முடியாத, சரி விட்டுடலாம் தப்பு ரைட்டு இருக்கு இல்லை நல்லா இருக்கு இல்ல அத சொல்லு ஃபர்ஸ்ட். சரி இது கஸ்டமர் சீட் பண்ற மாதிரி தானே, நான் நீ மாத்த சொல்லுவேன். ஆமா நல்லா இருக்குன்னு சொன்னா நீ குரூப் அதை வாங்கிட்டு போறேன் தல, கஸ்டமரை சீட் பண்றது தான் இது சரியா, பச்சையா சீட்டிங் தான். அவங்க கஸ்டமர்லாம் கஸ்டமர் சீட் பண்றாங்க, நம்ம டிராவலர்ஸ் வந்து எப்பவுமே தல டிராவல்ல போறவங்க எல்லாரும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஏமாத்துவாங்க தல, அது அக்செப்ட் பண்ணிக்கலாம் நம்ம. யோ அப்படி கிடையாது தல, அப்படி கிடையாது, என்னன்னா நீங்க வந்து வண்டி வாங்க சொல்ல தெளிவா மேனுவல் புக் குடுத்துருப்பாங்க, அத தெளிவா படிச்சிருங்க.
ஓகேங்களா, தெளிவாக ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த பார்ட்டுக்கு எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி முடியுது, எந்த பார்ட்டிலாம் வாரண்டி கிளைம் பண்ணலாம், எந்த பார்ட்லாம் வாரண்டி கிளைம் பண்ண முடியாது, எத்தனை வருஷம் வாரண்டி, எத்தனை வருஷம் சாரி எத்தனை கிலோமீட்டரில் வாரண்டி முடியுது, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. புக்கை வாங்கி தூக்கி போட்டுறாதீங்க. வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஸ்ரீனி ப்ரோட வீடியோஸ் பாருங்க, அவர் எல்லாத்தையும் தெள்ள தெளிவாக போட்டுட்டு. சரி, உங்ககிட்ட புக் இல்லையா? ஐயோ கம்பெனியா? இல்ல, உங்ககிட்ட புக் இல்லையா? வெப்சைட் அந்த பிராண்டோட வெப்சைட்ல போய் செக் பண்ணுங்க. ஃபைட் பண்ணலாம், தப்பு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரிமை. என்னத்தல ஆமா, அவங்க கடமை, அது மாத்தி தரணும். இல்ல, நாங்க என்னன்னா ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. அப்புறம் டக்கட்டை நேற்றுக்கு நாங்கள் வந்து மும்பை மூவ் ஆகிட்டு இருக்கணும், அதுதான் பிளான். எங்களுக்கு நேற்று நாங்கள் மும்பையில் இருக்கணும், அதுதான் பிளானு. சரிங்களா, என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்த்துலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன தான் பண்ணுறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உக்காஞ்சோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதால் என்ன வேலை சொல்ல வரேன்னா, வண்டி வாங்க சொல்லி கொஞ்சம் சேஃபாக வாங்குங்க, வண்டிலாம் செக் பண்ணி வாங்குங்க, சர்வீஸ் பீரியட் இது எல்லாமே வந்து செக் பண்ணி எடுங்க. கொஞ்சம் மெச்சூராக டீல் பண்ணால் நம்மளுக்கான விஷயம் எல்லாம் நம்மளை தேடி வரும். நேரத்தில் அவ்வளோதாங்க கைஸ், இப்போ நாங்கள் மும்பை நோக்கி போயிட்டுருக்கோம். அடுத்த வீடியோ மும்பையிலேருந்து வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இத்தோடு என் பண்ணுறேன். சேஃப் ரைட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.